அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும், ஆண்டு முழுவதும் அதாவது இந்த 12 மாதங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4 பாதம், அனுஷம் 1, 2, 3 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3 4 பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி. விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு ஆண்டின் பலன்களை அந்த ஆண்டு நிகழக்கூடிய முக்கிய பிரதான பெயர்ச்சி கிரக பெயர்ச்சிகள் மற்றும் இதர கிரகங்கள் தான் முடிவு பண்ணும். அந்த விதத்தில் இந்த ஆண்டின் முதல் பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி மார்ச் 29 அன்னைக்கு நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்களில் உங்கள் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்திய சனி பகவான் மார்ச் 29 அன்னைக்கு பெயர்ச்சியாகி இனி உங்களுக்கு பஞ்சம சனியாக சுப பலன்களை ஏற்படுத்த போகிறார். அடுத்து 2 பெயர்ச்சியாக மே 14 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்களில் உங்கள் கலத்திரஸ்தானமான 7 பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச குரு இனி அஷ்டமஸ்தானமான 8 பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார். மொத்தம் 3 இடங்களில் இந்த ஆண்டு முழுவதும் குரு சஞ்சாரம் செய்ய இருக்கார். அதாவது மே 14 வரைக்கும் கலத்திரஸ்தானத்திலையும் மே 14 அக்டோபர் 10 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலையும் பின்பு அக்டோபர் 10 அதிசாரமாக பெயர்ச்சியாகி கடக ராசியில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது உங்கள் பாக்கியஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். மீண்டும் டிசம்பர் 5 அன்னைக்கு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கார். அடுத்து 3 பெயர்ச்சியாக மே 19 அன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்களில் உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் இனி சுகஸ்தானத்தில் மே 19 சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் மே 19 10 பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த பிரதான மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரங்களின்படி இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத இப்போ பார்க்கலாம். விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அபிவிருத்தி, வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது, பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நிகழப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலமாக நிறைய அவஸ்தப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சி இருந்தது, இழப்புகள் அதிகரிச்சது, ஏமாற்றங்கள் இருந்தது. ரோட்ல போறவங்க கூட உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டு இருந்தாங்க. கடந்த ஆண்டே கொஞ்சம் மாறி இருக்கும், இந்த ஆண்டு இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அர்த்தாஷ்டம சனி முடியுது, அதனால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இந்த ஆண்டு உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் மட்டம் தட்டி பேசினாங்களோ அவங்க மூக்கு உடையிற அளவுக்கு நிறைய நற்பலன்கள் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சனி உங்களுக்கு 5 இடத்துல போகிறதுனால பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரன்னிங் ரேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சொத்துக்கள் அமையறதுல தடங்கல்கள் இருந்திருக்கும், இனி சொத்து வாங்கறதுக்குண்டான முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய சூழல் உண்டாகும். உங்கள் பதவியை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் வகையில் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2025 வருஷம் முழுவதும் சனி உங்களுக்கு லாபகரமான செய்திகளை கொடுப்பார். குரு வருஷ ஆரம்பத்தில் 7 இடத்துல இருக்கிற குரு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளையும் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார். நல்ல நண்பர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதே சமயத்தில் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு பணபலம், அதாவது
லம்ப் அமௌண்ட் வரும். வயல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு லாட்டரி டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் உழைப்பு சார்ந்ததாக இருக்கணும். அதிர்ஷ்டத்தில் வராது, உழைத்தாதான் வரும். உழைத்து வராமல் அதிர்ஷ்டத்தில் வந்தால் அது நிலையாக நிற்காது, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த வருஷம் உழைப்புக்குண்டான ஊதியம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அதனால் ஆண்டின் பிற்பகுதியில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் யார் அதுக்காவது ஏழரை சனி நடந்துட்டு இருந்தா அவங்களுடைய செயல்பாடுகளில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதன் மூலமா நன்மைகள் உண்டாகும். இந்த மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கும் போது உங்களுக்கு சொத்து சேர்க்கை மட்டும் இல்லாமல் தாயாரின் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பதவி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கவங்க, தொழில் செய்யக்கூடிய நபர்கள், உத்தியோகஸ்தர்கள், இப்படி எல்லாருக்கும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கும் பதவி லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வருஷத்துக்குண்டான பரிகாரம்னு பார்த்தா விருச்சகராசி அன்பர்கள் இந்த ஆண்டு தினமும் முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் முடியுதோ தினமும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதாவது நேரம் இல்லைங்கிறதுக்காக தினமும் குறுக்கு வழி போகக்கூடாது. என்னைக்கு முடியலையோ அன்னைக்கு மட்டும் ஸ்ரீ விஷ்ணு மூல மந்திரம் சொல்லும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மூல மந்திரம் சொல்லும்போது 11 முறையாவது குறைந்தபட்சமாக சொல்ல பாருங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது நல்ல முன்னேற்றங்களையும் வெற்றியையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான். கோச்சார பலன்கள் மேக்சிமம் 20%-லிருந்து 25% அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். மற்றபடி 75%-80% அளவுக்கு உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கும். அதனால கோச்சாரத்துக்கும் சுயஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்க சுயஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும், தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும், இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்ங்கிறதையெல்லாம் உங்க சுயஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.